எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வர லா அகாடமி திருவள்ளூர் இலவச சட்ட வகுப்பு பயிற்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் 72வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பில் த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 குற்றவியல் நடைமுறை விதிகள் 2019 இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விதி எது என்று சொன்னால் 45 அது என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் எவிடன்ஸ் ஆஸ் டு த ஏஜ் ஆஃப் அக்யூஸ்ட் குற்றவாளியின் வயது பற்றிய சாட்சியம் இப்போ இந்த கோர்ட்ல இப்ப அக்யூஸ்ட் நிற்கிறான் இவனுடைய வயது பற்றிய ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது அது எவ்வாறு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த ரூல் 45 ஓகே இப்போ இன் எவரி கேஸ் In which the precise age of the accused person is relevant. எதிரிகள் இருக்காங்கல்ல அவன் இருக்கின்ற அதாவது ஒவ்வொரு வழக்கிலும் எந்த வழக்கா இருந்தாலும் அந்த நடைபெறுகின்ற ஒவ்வொரு வழக்கிலும் அந்த குற்றவாளியாக இருக்கின்ற அவனுடைய வயது எவ்வாறு இருக்க வேண்டும் precise துல்லியமாக இருத்தல் வேண்டும் என்று சொல்கின்றது ஒன்று அடுத்து எவிடன்ஸ் Shall be taken on the question and whenever necessary. அதாவது இந்த வயது பற்றிய பிரச்சனை எழுகின்ற பொழுது அல்லது எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றது whenever necessary தேவைப்படுகின்ற பொழுது ஏன்னா இப்ப இவனுடைய வயதுல சொல்றாரு இவன் எனக்கு 17வது மைனர் என்றான் குற்றவாளி பிபிஓல ஏபிபி சொல்றாங்க இல்லங்க இவன் வந்து கம்ப்ளீட்டட் 20 இயர்ஸ் 19 இயர்ஸ் அப்படி சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது அப்பனா நீதி பண்ணப்படுது ஏன்னா இப்போ ஜுனல் அக்யூஸ் என்ன பண்ணும் அவனுக்கு வேற சிறைச்சாலை இருக்குது அப்ப நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் த ஒபீனியன் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் ஷால் பீ அப்டைன்ட் அந்த வயதினை துல்லியமாக நிர்ணயிப்பதற்காக ஒரு வல்லுநரனுடைய கருத்துரையை பெற வேண்டும் என்று சொல்லுகிறதான் இந்த ரூல் 45 என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்